அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, என்னுடைய இன்றைய தலைப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால், முன்னாலே காலியாக இருக்கக்கூடிய கதிரைகளிலே, நாற்காலிகளிலே பின்னாலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து உட்கார்ந்து கொள்ளுமாறு தயவாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய மொபைல்களை சைலன்ஸிலே போட்டுக் கொள்ளுங்கள். வெளியிலே காவலுக்கு நம்முடைய சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பது போல தெரிகிறது. இங்கே காவல் எல்லாம் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து உள்ளாலே வந்து இருந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேற்று நம்மளுடைய பக்கத்து வீட்டு ஒரு இளம் வயது வாலிபருடைய திடீர் மரணத்தால் ஜனாசாவினால் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை இடைநிறுத்தினோம். அந்த சகோதரர்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது மன திருப்திக்காக வேண்டி சொல்லுங்கள் என்று சில சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஒரு ரெண்டு மூன்று விடயங்களை இந்த இடத்திலே முதலிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம்ம எல்லாரும் பொருந்தி கொள்ள வேண்டும். நோன்பு திறக்கின்ற அந்த இஃப்தார் நேரத்தின் போது என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் ஒருவர் சொன்னார், இந்த அதிரையிலே நான் வாழ்ந்த காலத்திலே நாலு ஜனாசாக்களுக்குத்தான் ஆகக்கூடுதலாக கூட்டம் சனம் நிறைய இருந்தது என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதிலே ஒரு ஆலிம் அவர்களுடைய ஒரு விடயத்தை சொன்னார். ஒரு சிறு பையன் விபத்திலே இறந்த ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு வயோதிபர் கொலை செய்யப்பட்ட ஒரு விடயத்தை சொன்னார். இவர்களுக்கு எல்லாம் அப்பால் நிறைய மக்களுக்கு தெரியாத இந்த மனிதருக்கு, இந்த வாலிபருக்கு நிறைய கூட்டம் வந்ததாக ஒரு விடயத்தை சொன்னார். சகோதரர்களே, அரசர் அலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாவுடைய காலத்திலே ஒரு ஜனாசா நபியர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டது. அந்த மக்கள் அந்த மனிதரை பற்றி நலவை புகழ்ந்து நன்மாராயமாக கூறினார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கடமையாகிவிட்டது, வஜபத் என்ற வார்த்தையை பாவித்தார்கள். அதன் பின்னால் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அதை பற்றி அந்த மக்கள் நல்ல கேரண்டியான வார்த்தைகளை கொடுக்கவில்லை. சில தவறான விடயங்களை அவரிடத்திலே இருந்து சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லா மீண்டும் கடமையாகிவிட்டது, வஜபத் என்ற வார்த்தையை கேட்டார் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மா வஜபத், எது யா ரசூலுல்லா கடமையாகிவிட்டது? ஆக அசனைத்து மலைகி அஜிரா வஜபத் லஹூ ஜன்னா, இந்த மனிதரை பற்றி நீங்கள் நலவை நல்ல செய்திகளை நீங்கள் சொன்னீர்கள், அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. வஹாதா அசனைத்து மலைகி ஷர்ரா, இந்த மனிதருக்கு நீங்கள் கெடுதியை சொன்னீர்கள், பாஜபத்தகமும் நார், அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது. அந்தும் ஷுஹதா உல்லாஹின் அருள், பூமியிலே நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த மூமினான கூட்டத்தை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்க வேண்டும். அவரை பற்றிய நல்ல விஷயங்களைத்தான் அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். ரசூலுல்லா தான் வஜபத் என்ற வார்த்தையை பார்க்கிறார்கள், சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று. அவரை பற்றிய இன்னொருவரை பற்றிய தீய விடயங்களை சொன்னார்கள். ரசூலுல்லா தான் அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். அப்ப நாங்க யாரையுமே சொர்க்கவாதி என்றோ நரகவாதி என்றோ நம்ம என்ன சொல்ல முடியாது, ஒருவரை பத்தி அடித்து சொல்ல முடியாது. நம்ம நல்ல விஷயங்களை நாம அவரை பத்தி மக்கள் எல்லாரும் பேசுவார்களாக இருந்தால் நாங்க அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான் என்று.
நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொன்னேன், ஜன்பு என்ற சொல்லை திரும்பவும் நான் எடுத்து பார்த்தேன். அதாவது உடல் உள்ளுறுப்புகளிலே ஏதாவது மனிதர்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அது பழுதடைந்து அதை திருத்த முடியாத நிலைமையிலே ஒரு மனிதர் அதற்கு சிகிச்சை பெற முடியாத நிலைமையிலே மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்து என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப நாம இந்த இடத்திலையும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மௌத்தாகிடால் ஷஹீத் என்று சொல்லலாமே அல்லாமல் இவர் ஷஹீத் என்று நம்ம சொல்லக்கூடாது. ஏன்? அல்லாஹுத் அலாதான் மறைவானவற்றை அறியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் நாளைக்கு யௌமித்தீனாக இருக்கிறான், தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப இவரே ஷஹீதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்யலாம்? ஆசை வைக்கலாம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் என்ற விஷயத்தை நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். ஒரு நூதனமான விஷயம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சின்ன வயசுல மௌத்தாகினாங்க. ஒரு 30-32 வயசுல தான் மௌத்தாகினாங்க. அவங்களோட மனைவிக்கு ரொம்ப சாரி ஹசன் ரலியல்லாஹுடைய மகன் ஹசன், அலி ரலியல்லாஹுடைய பேரன், அவர்கள் ரொம்ப சின்ன வயசுல மௌத்தாகினார்கள். இப்போ அவங்க மனைவிக்கு சரியான கவலையாக போய்விட்டது. இப்போ அந்த மனைவி என்ன செஞ்சாங்க, அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்பரா அவர்களுடைய அந்த கபர் ஸ்தானத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல ஒரு கூடாரத்தை அமைத்து தன்னுடைய கணவருடைய அந்த நினைவாக அந்த இடத்திலே உட்கார்ந்து விட்டாங்க. அங்கேயே அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வருடம் வாழ்ந்தார்கள். அதன் பின்னால் அந்த கபரு அந்த கூடாரம் அகற்றப்பட்டு விட்டது. இந்த நேரத்திலே மக்கள் ஒரு சப்தத்தை கேட்கிறார்கள், அலா ஹல் வஜது வா ஃபகது, அவர்கள் இழந்ததை பெற்றுக் கொண்டார்களா? ஒரு வருஷம் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருந்தாரே கணவனுடைய ஞாபகமாக, அவருடைய அன்பின் காரணமாக உட்கார்ந்து இருந்தாரே, அந்த மரணித்தவரை அவர்கள் பெற்றுக் கொண்டார்களா என்று ஒரு சப்தம் கேட்டது. அந்த நேரத்திலே மற்றவர் பதில் சொன்னார், அவர்கள் நிராசை அடைந்து விட்டார்கள், திரும்பி சென்று விட்டார்கள். ஒரு வருஷம் இருந்தாலும் அப்ப நம்ம என்ன செய்யலாம்? சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் மௌதாக்கு போறதுன்னு அல்லாஹ் கிட்ட வந்துட்டா அவங்க என்ன செய்யலாம்? வந்து மௌதா தான் போக வேண்டும். இது இமாமுனா புகாரி தங்களுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே இந்த செய்தியை எங்களுக்காக வேண்டி பதிந்து செய்கிறார்கள் சகோதரர்களே. அப்போ நம்மளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கிறது வந்து என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா, ஜௌஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த நேரத்தில், அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹுத்பால அந்த சம்பவத்தை நான் பேசுவேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விடயத்தை சொன்னாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, ஜௌஃபருடைய வீட்டுல ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது. அவரும் ஒரு 35 வயசுல மௌத்தா போன ஒரு சின்ன வாலிபர். அதனால 3 நாளைக்கு அவர்களுடைய வீட்டுல அடுப்பெரிய கூடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? 3 நாளைக்கு அந்த ஜனாசாவுடைய வீட்டுக்கு நாம என்ன செய்யணும்? வந்து சமையல்களை செய்து கொடுக்கணும். ஆனா நம்ம ஊர்ல என்ன நடக்குது, சில இடங்கள்ல மாறி நடக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மௌத்தா போன வீட்டுலயே அந்த ராவையில இருந்தே அடுப்பெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப இது ஹதீஸுக்கு நேர் மாற்றமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ அல்ஹம்துலில்லா, அது ஒரு விஷயம். இந்த விடயத்திலே இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா சகோதரர்களே? அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருடைய நண்பரை பார்த்து சொல்றாங்க, தஆல் ஃபல் நஜ்வல் யௌமனா ஹாதா அலில்லாஹ் அஸ்வஜல். அவங்க கூட்டாளிகிட்ட சொல்றாங்க, நீங்க வாங்க, இன்றைய நாளை நாங்க அல்லாஹுடைய அல்லாஹு தாலா அஸ்வஜல் மிகைப்பையும் வளர்ப்பவும் இல்லை அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி இந்த நாளை நாங்க ஒதுக்கிடுவோம். அதாவது நபியோட போய் பள்ளியிலேயே உட்கார்ந்து விடுவோம் என்று அந்த இடத்துல அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நண்பரை பார்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் மெம்பரிலே உடனே ஏறுறாங்க. ஏறி சொல்றாங்க, ஒமின்ஹும் மன் யகூலு தஆலா தஆல் ஃபல் நஜ்அல் யௌமன் ஹாதா லில்லாஹி அஸ்வஜல் ஃபமா தாலா யுரத்திதுஹா ஹத்தா தமன்னைது அன் அஸீஹ ஃபில் அர்த். அபூ மூசா சொல்றாங்க, உங்களிலே சில மக்கள் இருக்கிறாங்க, ஒரு நாளை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்குவோம் ஒதுக்குவோம் என்று சொல்கிறார்கள். அதை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அது ஏன் சொன்னார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ சொல்லுகிறார்கள், அப்ப
மறுபடி அந்த அபூ மூசா சொல்றாரு, இது எனக்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏண்டா இவர் தானே சொன்னது ஒரு நாள் அல்லாஹ்க்காக வேண்டி ஒதுக்குவோம்னு சொல்லி போட்டு, அதனால எனக்காக வேண்டித்தான் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். திரும்ப திரும்ப நான் என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா, பூமி அப்படியே என்ன முழுங்கி விட கூடாதான்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே அப்படின்னு. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்குவேன் என்று சொன்ன அந்த அபூ மூசாவுக்கு ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப என்ன அந்த வார்த்தையை திரும்ப சொல்றது காரணம் என்ன? ஒரு மோமினுடைய வாழ்நாள் பூராக அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கப்பட வேண்டியது. அவர் என்ன சொன்னாரு, ஒரு நாளை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்குவோம்னு சொல்லி சொன்னார். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செஞ்சிட்டு வந்து மனசுல ஒரு தாக்கத்தை ஒரு கவலையை உண்டாக்கி விட்டது. ஒரு மூமின் வந்து ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்குவோம்னு சொல்லக்கூடாது. வந்து முழு நாளுமே எங்களுடைய வேலை என்ன, அல்லாஹ்வுடைய பணிக்காக எங்களுடைய அந்த நிலைமையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலே இருக்கு. ஏன் முழு நாளையும் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கணும், எந்த நேரத்துல நமக்கு மௌத்து வரன்னு தெரியாது, அல்லாஹ்வுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நாளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸு குதிசி நீங்க புறப்பதியமாக இதை கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய நேசரை யார் பகைத்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு எதிராக நான் யுத்த பிரகாரம் செய்து கொள்கிறேன். என்னுடைய நேசர் என்று சொன்னால் யார், வபா தக்கரப இலை அப்தி விஷயி நகர்ப இலையும் இம்மஸ்தரம் து அழகி, என்னுடைய நேசராக ஒருவன் ஆக வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கூட்டாளியாக ஒருவன் ஆக வேண்டுமாக இருந்தால், அவன் செய்ய வேண்டிய வேலை என்று தெரியுமா, அல்லாஹுத்தால் அவனுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த பரதான விஷயங்களை சரியா செஞ்சிடணும். ஷஹாதத்துல உறுதி, தொழுகையில உறுதி, நோம்புல உறுதி, ஜக்காத்துல உறுதி, ஹஜ்ஜில உறுதி, மீராசு சட்டத்துல உறுதி, எல்லாத்திலையுமே அல்லாஹ்வுத்தால எதை கடமையாக்கி இருக்கிறானோ அதை சரியாக செய்து விட வேண்டும். இப்ப நெருங்கி ஒரு அளவுக்கு வந்துடுவார். கப்பல் இளைய பின் நவாசில் ஹத்தா வகிப்பகு, இப்ப இன்னும் புரோசாவம் அல்லா கிட்ட நபிலான வணக்கங்கள் அந்த அடியார் செய்ய ஆரம்பிப்பார். நபி என்று சொன்னா நான் உங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை, பர்லஞ்சு எக்ஸ்ட்ராவாக நீங்க அதை செய்யக்கூடியது செஞ்சா நன்மை செய்யாட்டி உங்களுக்கு என்ன இல்லை குத்தம் இல்லை, ஆனா அல்லாஹ்வுக்கு நீங்க நெருங்குறதாக இருந்தால் தொடர்ந்து அதை அப்படியே செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டம் வரும், என்னுடைய அடியானை நான் விரும்ப ஆரம்பித்து விடுவேன், விரும்ப ஆரம்பித்து விடுவேன் என்று சொன்னால் அவன் கேட்கக்கூடிய காதாக, பார்க்கக்கூடிய பார்வையாக, பேசக்கூடிய பேச்சாக, பிடிக்கக்கூடிய கையாக, நடக்கக்கூடிய காலாக எல்லாமே நான் மாறிடுவேன். அப்ப இது ஒரு ஓமான ஓமை என்று சொல்லுவாங்க. உண்மையிலே அல்லாஹுத்தாலா அப்படி மாறுறது கிடையாது. இவருடைய முழு உடல் உறுப்புகளும் அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்களை செய்யாத அளவுக்கு இவர் அல்லாஹ்கிட்ட நெருங்கிடுவார். அப்ப பரவ நபில்களை சரியா செஞ்சாதான் ஒரு மனிதர் என்ன செய்யலாம், வந்து அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறலாம். அதன் பின்னால் சாரடி நடவுத்தி அண்ணகு, என்னிடத்துல எதை கேட்டாலும் நான் கட்டாயமாக அவனுக்கு கொடுப்பேன். அவன் என்னிடத்துல உதவி கேட்பான், அவனுக்கு நான் உதவி செய்வேன், நிச்சயமாக நான் அவனுக்கு உதவி செய்வேன். இந்த கடைசி வார்த்தையை பாருங்க, ஒமா தரத்தத்து அன்சையில் அந்த பாயிலி தரத்துதி அந் நப்சில் முகமின் எக்ரஹு பௌத்த வர அக்ரஹு மசாத், நாம் ஒரு விடயத்தை செய்வதற்கு தடுமாறி கொண்டு செய்வேனாக இருந்தார். யாரு, அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தடுமாறுவானா? அல்லாஹ் தடுமாற மாட்டான். வந்து அல்லாஹுத்தாலா தடுமாற மாட்டான். அவர்களுக்கு எதிராக ரப்பு பொங்கி எழுந்தான். ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹுத்தாலா சொல்றான், அப்படி கூண்டோடு அழித்து விட்டான். அது எத்தனாயிரம் பேர் நின்று அல்லாஹ் சொல்றான், அவரை முழுசா அழித்து விட்டான். அதனுடைய எத்தனை பேர் மௌத்தானாங்க, எப்படி அழிஞ்சாங்க அந்த விஷயத்தை பத்தி அல்லாஹ் பயப்படுறதே கிடையாது. அல்லாஹ் அழிப்போம்னு நினைக்கிட்டா வந்து அந்த நம்ம தான் ரிசல்ட்ஸை பாக்குறது. 10,000 பேர் மௌத்தாயிட்டாங்க, 16,000 பேர் மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ்க்கு இதெல்லாம் ஒரு சிக்கலே கிடையாது சகோதரர்களே. அப்ப இது சாதாரண மனிதர்களுடைய நிலைமை. ஆனா என்னுடைய நேசனை நான் உயிர் வாங்குகின்ற போது நான் தடுமாறி விடுகிறேன். நான் என்ன செய்கிறேன், தடுமாறி விடுகிறேன். அந்த விஷயத்தை நான் செய்கின்ற போது எந்த விஷயம், அந்நஃபில் மூமின், அந்த ஃபர்ல நஃபில்ல என்ன நெருங்கினார, வழியாக மாறினார, அவருடைய உயிரை நான் எடுக்கக்கூடிய நேரத்தில் எக்ரஹுல் மௌத், அவன் மௌத்தை எடுப்பான். என்ன நேசரா இருந்தாலும் உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறதுங்கிறது ஒரு கவலையான ஒரு விஷயம். வாட அக்ரஹு மசாஅத்துஹு, துனியாவுடைய
அவனுடைய கஷ்டத்தை நான் என்ன செய்கிறேன், நான் வருகிறேன். நீ பட்டது போதும், சின்ன சிறிய இன்பத்துல முடிஞ்சது போதும், நீ என்னத்தை வாண்டு சொல்லி போட்டு அல்லாஹுக்காக சொல்லுவான். இந்த ஹதீஸ்ல நீங்க ஒண்ணு விளங்கலாம், இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் எழுதிக்கிறாங்க. இந்த அடியாருடைய ரூஹை வேண்டும் மலக்கள் மூத்த அல்லாஹ் ஜல்ல ஷரஹு தஆலாவா. இந்த அடியாருடைய ரூஹை வாங்குவது மலக்கள் மூத்த அல்லாஹ் ஜல்ல ஷரஹு தஆலா. ரெண்டு மாதிரி எழுதி வைத்திருக்கிறாங்க. பொதுவாக மலக்கள் மௌத் வாங்குவார், ஆனா அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த உயிரை ரப்புல் இஸ்ஸத்தை ரொம்ப மென்மையாக கையில எடுக்கிறாங்க என்ற செய்தியை ஹாஃபிள் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கிதாபுல எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த ஷர்ஹத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், அல்லாஹ் மிக அறிந்தவராக இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம ஒருவரோட உயிரை அல்லாஹுத்தால எடுத்துட்டான்னு சொல்லி சொன்ன எவ்வளவு பெரிய விஷயம் சகோதரர்களே. அப்ப நம்மளுக்கு எழுத இருக்கக்கூடிய படிப்பிட முழு வாழ்க்கையும் அல்லாஹுக்காக வேண்டி நாம என்ன செய்யணும், அதை நாம பகிர்ந்து கொள்ளணும். நம்மள நம்மளுடைய மௌத்துடைய நேரத்துல இதை விட கூடுதலாக மக்கள் என்ன செய்யணும், நம்மள அவரு நல்லவர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாமள நம்மளுடைய நிலைமைகளை நாம மாத்திக்கிறோம். அடுத்தது அல்லாஹ்விடத்துல நாம ரகசியமான முறையில நெருங்கி அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாங்க மாறணுங்கிற விஷயத்த அந்த பீடிகையாக என்னுடைய நண்பர் ஒருவர் வேண்டிக் கொண்டது கிணங்க இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொன்ன வந்தேன். இது போதும்னு நினைக்கிற வந்தா சரி. இப்ப நம்மளுடைய தலைப்புக்கு வருவோம். சஹாபாக்கள் வந்து தங்களுக்கு இடையில குரான் தப்சீர்கள்ல ஹதீஸ்கள்ல அவர்களுக்கு இடையில அந்த கருத்து வேற்றுமைகள் சில விஷயங்கள்ல வந்த போது எப்படி ஒருவரை ஒருவர் அணுகிக் கொண்டார்கள் என்பதுதான் நம்மளுடைய அந்த தலைப்பாக நேற்று இருந்த நேரம் தான் அது. அப்ப அதுல என்ன நான் சொன்னேன், உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க அமீருல் முஃமினீன். அந்த நேரத்துல ஒரு மனிதர் வந்தாரு, நான் குருபாரியாக இருந்து கொண்டிருக்கிறேன், நான் குருபாரியாக இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை. உமர் ரலி அல்லாஹு தீர்ப்பு சொன்னாங்க, நீங்க தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள். பெருந்தொடர்புள்ளவர்கள் தொழ வேண்டாம், தண்ணீர் கிடைக்கும் வரை என்று சொன்னார்கள். இப்ப அந்த இடத்துல அம்மா ரலி அல்லாஹு இருந்தாங்க, சொன்னாங்க அமீருல் முஃமினீனே நீங்களும் நாங்களும் ஒரு சிறிய படையிலே இருந்தோம், அந்த நேரத்தில் நம்மள சில பேர் என்ன செய்யும், நாங்க பெருந்தொடர்புரியவர்களாக குருபாரிகளாக நாங்கள் மாறினோம், எங்களிடத்திலே தண்ணீர் கிடைக்கவில்லை, அதனால் நீங்க கொள்ளாம இருந்தீங்க, நான் என்ன செஞ்சேன், அந்த மண்ணில வந்து உருண்டு பிறந்துட்டு வந்து தூழ்ந்தேன். ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன போது அந்த தயமம் செய்யற முறைய அவங்க எனக்கு கட்டு தந்தாங்க, இது உங்களுக்கு நினைவில்லையான்னு கேட்டாங்க. இத்தக்கில்லாக யாவும அல்லாஹ் நீங்க இந்த விடயத்துல பயந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இந்த அம்மார் அம்மாரே இந்த ஃபத்வா சொல்ற விஷயத்துல நீங்க அல்லாஹ் பயந்து கொடுங்க. ஏன் சஹாபாக்களுக்கு ரெண்டு காரணம், ஒண்ணு தெரியாமல் இருப்பதுங்கிறது ஒண்ணு, நம்மளாட்ட லேப்டாப் படிக்க எல்லா ஹதீஸையும் தேரக்கூடிய அமைப்பு இல்லை வந்து. ரெண்டாவது மனுஷன் வகையில வந்து மறதிங்கிறது ஒரு காரணம், ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கலாம், வந்து தெரியாமல் இருக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் மறதி இருக்கலாம். இதனால சொன்னாங்க இத்தக்கில்லாக அம்மா அல்லாஹ் நீங்க பயந்து கிடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க அமீருல் மூமினி நீக்கிறாங்க, இப்ப அம்மா ரலி அல்லாஹு சொல்றாங்க நீங்க விரும்பினா இந்த மார்க்கத்தை இப்ப நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஒரு அதோட சொல்றாங்க, ஒரு ஆட்சி தலைவர் அமீருல் மூமினி ஆகிறாரு, நீங்க விரும்பினா அந்த தீர்ப்பை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு என்னட கருத்துக்கு மாற்றமாக இவர் சொல்றாரு, அதனால நீ இதை சொல்லக்கூடாது, வாய பொத்துன்னு சொன்னாங்களா, சொல்லினா அது பெரிய விஷயமா இருக்கும். சொன்னாங்க நுவல் நீக்க அலாமா தவல் வைத்து, நீங்க எந்த பத்வாவை சொல்றீங்களோ நீங்க எந்த தீர்ப்பை சொல்றீங்களோ அதை நீங்க தாராளமாக சொல்லலாம், ஆனா அதுக்கு வந்து என்ன உடந்தையா ஆகிறாரு. நானே நீங்களோன்னு சொன்னமே அந்த நீங்களாண்டு சொல்ல விட்டு போட்டு தயமம் செய்யற முறைய நீங்க மக்களுக்கு நீங்க என்ன செய்ய சொல்லுங்க. சிறு தொடக்காய் தான் தயமம் செய்யறது எனக்கு தெரியும், ஆனா பெருந்தொடக்கு தயமம் செய்வது என்பது எனக்கு மறந்து போச்சு அல்லது தெரியாத விஷயமாக இருக்கிறது என்று அந்த விஷயத்த சொன்னாங்க. இதுல நாம என்ன விளம்பரம் சொன்னா சஹாபாக்களுக்கு இடையிலே ரெண்டு கருத்துகள் வந்திக்கிறது வந்து அமீரன் பூமியாக இருந்திக்கிறாங்க, நம்மள மாதிரி அமீரன் மூமினின்னு நம்மள நினைச்சுக்கிட்டிருக்கிறவங்களா இல்ல வந்து அமீரன் மூமின்களாவே இருந்திக்கிறாங்க. ஒரு சாதாரண குடிமகன் அம்மா ஒரு தீர்ப்பை சொல்றாங்க, ஆனா அவர் அந்த உறுதியாக சொல்வதன் காரணமாக உமர் ரலி அல்லாஹு அன்ஹு தாராளமாக உங்களை தீர்ப்பு அந்த மக்களுக்கு நீங்க சொல்லலாம், என்ன சேர்த்துக்கிறாருங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லா, இதுதான் நம்மளுடைய சாப்புகள். மூதறிஞர்கள் சென்ற அந்த பாறை சகோதரர்களே, அடுத்தவர்கள் சரியாக சொல்லுகின்ற போது அதுக்குள்ள வழியை அவங்க உற்றுவாங்க. அவங்க எவ்வளவு பெரிய அமீராக அல்லாமாவாக இருந்தாலும் சரி சகோதரி. இப்ப பாருங்க, ஆயிஷா நாச்சியார் சொல்றாங்க, எப்படின்னு சொல்லி பாருங்க. மண் ஹத்தரக அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால காய்மன் பலா துசத்திக் ஏனென்றால் குர்ஆன் இறங்கப்பட்ட நாளிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளுமே நின்று கொண்டு சிறுநீர் கழித்தது கிடையாது என்ற செய்தியை ஆயிஷாவா சொல்றாங்க. இதுவும் புகாரி முஸ்லீம் அஹமதுல வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ். அதே புகாரி முஸ்லீம் அஹமது போன்ற கிரந்தங்கள்ல இங்க பாருங்க, யாரு நம்மட குதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அதா அலா சுபாத்தி பனி ஃபுலான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய சுபாத்தத் சுபாத்தத் ஒரு இடத்துக்கு வந்தார். சுபாத்தத் என்ன என்று ஹதீஸில கருத்து பார்த்தேன். அதாவது அது மண்ணு மேடாக இருக்கும், அதுல நம்ம எதையாவது ஊட்டினா அது பட்டு தெரிக்காது. பள்ளி வாசல் இருக்கிறதுனா பட்டு தெரிக்கும், வந்து அதுக்கு சிமந்தி போட்டு இருக்கிறோம். நம்ம மண்ணாக இருந்தா என்ன செய்யாது, வந்து அதுல தெரிக்காது. தெரிக்காதுன்னு சொன்னா நம்ம சிறுநீர் கழிக்க அது என்ன செய்யாது, அது உறிஞ்சிக் கொள்ளும். அந்த மாதிரி ஒரு இடத்தை தேடி போய் அவர்கள் நின்ற நிலையிலே சிறுநீர் கழித்தார்கள். தங்களுடைய கால்கள் ரெண்டையும் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, அகற்றிக் கொண்டார்கள் என்ற செய்தியை இந்த இடத்துல குதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, முயிரா பின் ஷுபா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சிட்டு ரசூலுல்லாஹ் இப்படி செய்ததே நான் பார்த்தேன் என்று சொல்றாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க, யாரு சொன்னாலும் நீங்க உண்மையிட்டு ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சாங்க, இந்த மாதிரி இடத்துல கொங்குடிக்கு இல்லாத இடத்துல நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாம இதை எப்படி வழங்கிக்கிட்டது, ஆயிஷா அம்மா வீட்டுக்குள்ள உள்ளி இருந்தாங்க, அந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதை உறுதியா கன்ஃபார்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வளமையாகவே 90% 95% தங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்த நிலைமையில குந்தி கொண்டிருந்த நிலைமையில தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சிறுநீர் கழிச்சாங்க. சில நிர்பந்தமான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது 90% அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள், நின்று கொண்டு சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். இது எதற்காக வேண்டி என்று சொன்னால் சகோதரர்களே, நமக்கு இந்த காலத்தில் இது பெரிய உதவியாக இருக்கிறது. இப்ப உதாரணமாக ஒரு ஆள் பேண்ட் போடுறாரு, பேண்ட்டா சரியா வந்து பேண்ட் போட்டு போறாரு, வந்து போனா பள்ளி வாசல்ல போயிட்டு அவர் உட்கார்றாரு. உட்கார்ந்த சில பள்ளிகள்ல அந்த சிறுநீர் கழிக்கிற இடத்துக்கு கதவு கிடையாது. இவர் உட்கார்ந்தா பின்னுக்கு அவ்வளவுமே திறந்து இருக்கிறது வந்து. அப்ப சிறுநீர் கழிக்கிறதுக்காக நீ அவரத்தை அடுத்தவரு காட்டணுமா, காட்ட முடியாது வந்து. இப்ப இந்த இடத்துல நம்மளுடைய தீர்ப்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் மிக அறிஞ்சவனாக இருக்கிறான், இதுல என்ன யாரும் நீங்க குறை கூறாதீங்க. இது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, குதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, முயிரா பின் ஷுபா ஸுபா ரலியல்லாஹு அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் சொன்னதை இமாமனா புகாரி முஸ்லிம் முஸ்னத் அஹமத் எல்லாருமே எழுதிக்கிறாங்க இந்த ஹதீஸ். இப்ப இது எதுக்கு உதவுகிறது என்று சொன்னால், சில வேலைகள்ல கதவு இல்லாத இடத்துல சிறுநீர் கழிக்கிற நேரத்துல பேண்டை போட்டு போனீங்கன்னு சொன்னா இவர் அப்படியே கலட்டி விட்டுருவாரு, கலட்டிட்டு சிறுநீர் கழிப்பாரு. கலட்டுற நேரத்துல பின்னுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அவரத்தை காட்டலாமா, காட்ட முடியாது. அப்ப இந்த நிலைமையில அவர் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார். அதெல்லாம் அதெல்லாம் என்னுடைய இதுதியா. நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டு இருக்கேன், முழு இடத்துலயும் அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, எல்லா இடத்தையும் நஜீசா தான் ஆக்கி வச்சுப்பாங்க. அவங்களோட பொமாட்டெல்லாம் என்ன செஞ்சுப்பாங்க, நஜீசா தான் ஆக்கி வச்சுப்பாங்க. இந்த இடத்துல போய் நாம உட்கார்ந்து சொன்ன அந்த இடத்துல ஈக்கிற அடுத்தவன் நஜீசு பட்டுறோம், நம்ம நஜீசு படுறது வேற விஷயம், அடுத்தவங்க நஜீசு பட்டுறோம். அப்ப அப்ப எல்லாம் நம்ம அமீர் சாப் சொல்லுவாங்க, மோலவி இந்த ஹதீசுகள் ஈக்கிறதால நீங்க நின்று கொண்டே சிறுநீர் கழிச்சிட்டு நீங்க என்ன செய்யுங்க, பேப்பரால தொடங்கிட்டு நீங்க வாங்க, போத்த தண்ணியே கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க.
அப்போ எல்லா காலத்துக்கும் இஸ்லாம் பொருந்த வேணுமே சகோதரர்களே. அதற்காக வேண்டி இந்த இடையத்தை நாங்க வந்து இந்த இடத்துல நாம சொல்றோம். அப்போ சஹாபாக்கள் தங்களுக்கிடையில கருத்து வேற்றுமை வருகின்ற போது இந்த மாதிரி தான் அணுகினாங்க. வந்து தங்களோட கருத்துல உறுதியா இருந்தாங்க, ஆனா அடுத்தவங்களை நையாண்டி பண்ணி அவங்கள வைத்தியார்கள் மடையர்கள் சொல்லி அவங்கள ஜோக் பண்ணி அவங்கள அப்படி கட்டுரிமையோட நடந்து கொண்ட சம்பவங்கள் எதையுமே நீங்க பார்க்க முடியாது. இப்ப பாருங்க, இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்க ஆயுதத்தால குத்தப்படுறாங்க. நான் உங்களுக்கு அதை சொன்னேன். குத்தப்படுற நேரத்துல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு வராங்க. வந்து சொல்றாங்க, வா ஆஹா வா சாஹிபா, என்னுடைய சகோதரரே, என்னுடைய கூட்டாளியே, உங்களுக்கு தான் இந்த நிலைமை, உங்களை குத்தி போட்டாங்க. என்னட்டு இப்படி பாலை குடிச்சாலும் இப்படி வெளியே வந்துடுது. அப்ப இறப்பைக்கு போக மாட்டேங்குது. வந்து இனி அவங்களுக்கு இனி அந்த காலத்து வைத்தியப்படி அதை ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. அப்ப இவங்க விலகிட்டு வந்து இங்க முகத்தா போறாங்கன்னு அதனால சொல்றாங்க, என்னுடைய நண்பரே, என்னுடைய சகோதரரேன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா சுஹை அத்தபிக்கிய அழைய, எனக்காக வேண்டி நீங்க அழுகுறீங்களா? பக்கத்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இன்னல் மையத்த யுஅத்தபு பிபஅதி புகாய் அஹ்லிஹி அலைஹி. மையத் இருக்கிறதே மௌத்தா போன ஜனாசா தன்னுடைய குடும்பத்தார் சிலருடைய அழுகையின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறது. ஜனாசா தன்னுடைய குடும்பத்தாருடைய அழுகையின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறது. இந்த ஒரு தீர்ப்பை அந்த இடத்துல சொல்லி சுஹைப் ரலியல்லாஹுவங்களை அழக்கூடாதுன்னு வைக்கிறாங்க. இப்ப இந்த ஹதீச ஒண்ண மட்டும் எடுத்தா அழக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு ஹதீச மட்டும் எடுத்து நாம என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவங்களை சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹுவங்களை மௌத்தா போறதுனால சுஹைப் ரலியல்லாஹுவங்க சொன்னதுக்கு உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த பதில நான் ஆயிஷா அம்மா ஆச்சியார் இடத்துல சொன்னேன். அவங்க கிட்ட சொல்லவும் ரஹிமல்லாஹ் உமர், அல்லாஹ் உமருக்கு ரஹமத்து செய்யட்டும். பாருங்க, மாத்து கருத்து சொல்ல போறாங்க. உலகம் என்ன உமர் இப்படி கண்ணா பின்னாடி கட்டிட்டு விட்டாது, உமருக்கு என்ன அப்படியா அப்படியா இந்த மாதிரி எல்லாம் சொல்ல இல்ல. ரஹிமல்லாஹ் உமர், அல்லாஹ் உமருக்கு ரஹமத்து செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? வல்லாஹி மா ஹத்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹிங்கிற வார்த்தை அவங்கட பொது சொல்லுல அது என்ன செய்யறது, வந்து மக்கள் மத்தியில அது வந்து பொதுவாகவே அது புலம்பப்படுற ஒரு சொல். வல்லாஹி மா ஹத்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லா யுஅத்திபுல் மூமினா பிபுகாய் அஹ்லிஹி அலைஹி. நிச்சயமாக அல்லாஹு தஆலா மூமினே அவர்களுடைய குடும்பங்கள் அழுவதின் காரணமாக ஒரு நாளும் வேதனை செய்ய மாட்டார். இவங்க என்ன சொல்றாங்க, வேதனை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா சப்ஜெக்ட? டொபிக்க புரிஞ்சுக்கிட்டா தான் வரணும். வந்து ஆயிஷா அம்மா என்ன சொல்ற, உமர் ரலியல்லாஹு என்ன சொல்லிட்டாங்க, வேதனை செய்வாங்கன்னு சுஹைப் ரலியல்லாஹு அவங்களை நிறுத்தி போட்டாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு ஆயிஷா நாச்சியாருக்கு அதே யாரு இப்னு அப்பாஸ் வந்து இந்த மாதிரி உமர் சொன்னார்னு சொன்னவன் ரஹிமல்லாஹ் உமர், முதலாவது அல்லாஹ் உமருக்கு ரஹமத்து செய்யட்ட. இதான் மாத்து கருத்துல ஈக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும்னு சொல்லணும். இதுதான் நம்முடைய சரபுகள் மூதறிஞர்கள் சஹாபாக்களுடைய வழிமுறை. இதான் சபீருல் மூமினின் நாம சொல்றோம். வந்து அதை சொல்லி போட்டு சொல்றாங்க, அல்லாஹின் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, மோமீன்களுடைய குடும்பத்தின் அழுகையின் காரணமாக அந்த மோமீனை அல்லாஹு தஆலா வேதனை செய்வான் என்று சொல்லவில்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இன்னல்லாஹ யஸீதுல் காஃபிர அதாபன் பிபுகாய் அஹ்லிஹி அலைஹி. காஃபிருடைய வேதனை அவருடைய குடும்பம் அழுவதன் காரணமாக, இறை நிராகரிப்பாளர்களுடைய வேதனையை அவர்களுடைய குடும்பம் அழுவதின் காரணமாக அல்லாஹ் அந்த வேதனையை கூட்டுவார். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லி போட்டு ஒரு குர்ஆன் வசனம் வருவாங்க, ஹஸ்புக்கும் உங்களுக்கு போதுமே, குர்ஆன் சொல்லுகிறது வலாத்ததிரு வாதிரத்தின் இதர உகுரா, ஒரு ஆத்மாவுடைய பாவத்துமைய இன்னொரு ஆத்மா சுமத்தாதுன்னு சொல்ற நேரத்தில் எப்படி மூமிந்த அதாப் அல்லாஹு தஆலா கூட்டுவான் குடும்பம் அழுகுறதால அப்படின்ட்டு அதுக்கு மாற்று கருத்து சொல்றாங்க.
இங்க மாட்டு கருத்து சொன்ன வீட்டுல பிரச்சனை, அந்த சொன்ன முறை என்னது வந்து பிரச்சனை. இப்ப நாம தரத்தீகம் பண்ணுவோம், இதுல எது முடிவுன்னு சொல்லி போட்டு நாமும் முடிவு செய்வோம். அதே ஆயுஷாமா சொல்றாங்க, அவங்க சொல்றதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. என்ன காரணம்? அதாவது ஆயிஷா நாச்சியார் சொல்றாங்க, ஒரு யகூதி வயோதிகர் மௌத்தாகி விட்டாரு, அவரோட கபருக்கிட்டால நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனோம். அந்த நேரத்தில் அவரோட மனைவி இருந்து அழுது கொண்டிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னக்குன அழைகா, அவளுடைய ஜனாசாவுக்காக வேண்டி இந்த மக்கள் அழுகுறாங்க, ஆனா அவளோ வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். ரெண்டு வாதி சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க, ஒரு சீனு காபீர்களுடைய வேதனை அல்லாஹ் குடும்பம் அழுவதின் காரணமாக கூட்டுவார், இது ஒண்ணு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு மையத்து மூமின்னு சொல்ல பொதுவாக சொல்றாங்க, மையத்து அவர்களுடைய குடும்பத்தின் சிலரின் அழுகையின் காரணமாக வேதனை செய்யப்படும் சொல்லி சொல்றாங்க. மூணாவது இந்த அறிவிப்புல என்ன வருது, என்ன, நாங்க போனோம் யகூதி பெண் ஒருத்தி மரணித்து இருந்தால் அவருடைய குடும்பம் அழுகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவளுக்காக வேண்டி இவர்கள் அழுகிறார்கள், ஆனால் இவளோ தன்னுடைய கபரிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். இப்ப சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாச்சியாருக்கு இந்த ஹதீஸ் இப்படி நீண்டுகிட்டே போகுது. இப்ப கொஞ்சம் வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும் மதீனாவுடைய தலைவராக இருக்கார், அவர் மௌத்தானார், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜும்மால அந்த விஷயத்தை நான் சொல்லுவேன். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிக்கு பக்கத்துல ஒரு கூடாரம் அமைச்சு சாதி பண்ணு வாதுக்காக வேண்டி அதை என்ன செஞ்சிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. வந்து அவருக்காக தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அர்சல் இன்ன அர்ச எஹ்தஸ் பி மௌத்தி சாதி பண்ணு வாதுன்னு சொன்னாங்க. வந்து ஜனாசா இந்த அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறதே அது வந்து ஆடுகிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சாதிபுரி மாதிரி ஆடுறதுனா என்ன அர்த்தம், அரபிகள் ஆடுறதுன்னு சொல்லி சொன்னா இந்த காத்தடிக்கா வந்து மரம் ஆடுது என்னதுக்கு சந்தோஷத்துல மழை பெய்ய போதுட்டு, அந்த மாதிரி சாதிபுரி மாதிரி எங்ககிட்ட வர போறாருன்னு நினைச்சு அல்லாஹ்வுடைய அரிசே ஆடியதுன்னு சொல்லி சொன்ன இந்த மாமனிதர் தான் இவர்கள், இவர்கள் இந்த மாமனிதர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய ஜனாசாவுக்கு இவர்களுடைய சக்கராத்துல ஈக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் வந்து போறாங்க, போய் பார்த்தா அவங்க குடும்பம் எல்லாம் கவலை வைக்குது, கட்டுக்கடா அவர் மௌத்தாகி விட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. ராயா ரசூலுல்லா இல்லன்னு சொல்றாங்க. ரசூலுல்லா அந்த இடத்துல அழுகுறாங்க, ஆயிஷாமா சொல்றாங்க அழக்கூடாது வழங்குதா, ரசூலுல்லா அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அழுகுறாங்க. அவங்களும் ஆயிஷாமோ குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஆதாரம் காட்டுறாங்க, சொந்த விருப்பத்துக்கு சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹுத்தாலா கண்களின் கண்ணீரின் காரணமாக அல்லது உள்ளத்தின் கவலையின் காரணமாக ஒரு நாள் அல்லாஹுத்தாலா என்ன செய்ய மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். தீர்ப்பு பாருங்க சொல்றாங்க, சொல்லி போட்டு சொல்றாங்க, வலாக்கின் திகாதா இதனால வேதனை செய்வான், அவன் எருகம் இதனால இறக்கம் காட்டுவான். என்ன விட்டு பேசிங்களே, இதுக்கு பிறகு என்ன யாரு பார்க்க வைக்கிறது, புள்ளை உள்ள யாரு பார்க்க வைக்கிறது, அப்படி அல்லாஹ் மறந்து ஓண்டு நம்ம ஓடவிட்டோம்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அந்த நாவால வேதனை செய்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு. ஏன், அந்த குடும்பத்துக்கு நீங்க தவத்தல போதிக்கீங்க. எப்பவுமே நீங்க என்ன செய்யணும், வந்து நானும் மூத்தா போவோம் நீனா மூத்தா இப்படித்தான் வாழணுங்கிற அந்த நசியத்தை அந்த குடும்பத்துக்கு சொல்லணும் சகோதரர்களே. இதான் அங்க உள்ள பாயிண்ட். அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை நீங்க நல்ல நிலைமையில வச்சுட்டு பேசிக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை தரணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சந்தோஷமாக நீங்க சொர்க்கத்தில் வைக்கணும், நாங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சீக்கிரத்துல உங்களை வந்து சந்திப்போம்னு சொல்லிவிட்டீங்க, சந்தோஷமா சொன்னீங்க, அல்லாஹ்வுக்கு இறக்கம் காட்டுவாங்க. அப்ப உண்மையிலேயே கண்கள்ல கண்ணீர் வாரது, உள்ளத்துல என்ன வாரது, வந்து இந்த இது வாரதுல அது. இப்ப இந்த சஹாபாக்கள் நான் அழுகுறாங்க தானே, இப்ப சகாபாக்கள் அழுத நேரத்தில் அந்த இடத்துல உமர் ரலி அல்லாஹு நீங்கிறாங்க, யாரு அந்த சாதி பண்ணு மாதிரிய அந்த ஜனாசா ஃபங்க்ஷன்ல உமர் ரலி அல்லாஹு நீங்கிறாங்க. ஈந்துகிட்டு கம்பாலயம் கல்லாலயம் யாருக்கு அப்படி பண்ணாடி போறாங்க, யாரு கத்து அழுதுகிட்டிருக்கிறார்களுக்கு வந்து அழுதுகிட்டிருக்கிறார்கள நிப்பாட்டுறாங்க. ஏன் நிப்பாட்டுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் நீஹ அலைஹி ஃபைன்னஹு யுஅத்தபு பிமா நீஹ, யாரு ஓலமிட்டு ஒப்பாரியிட்டு அழுகிறாரோ
ஐயோ இடியுண்டு யார் அப்படி அழுகிறாரோ அந்த ஒப்பாரிக்காக வேண்டி அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். போயிட்டு வழங்குறார், ஒப்பாரி விடுவட்டு அழுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்ற இந்த விஷயத்தை நீங்க சொல்றாங்க. இப்போ இந்த நாலஞ்சு ஹதீஸை வச்சு நாம ஒரு முடிவு ஒன்று எடுக்க பார்ப்போம். நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? என்ன முடிவு? ஆயிஷா அம்மா சொன்னது அவங்கள இஜ்திஹாதுல ஒண்ணு சொல்றாங்க வந்து. ஆனா அந்த இஜ்திஹாத் வந்து உமர் ரலியல்லாஹுடைய இஜ்திஹாதுக்கும் ரசூலுல்லாஹுடைய நேரடியான அந்த ஹதீஸுக்கும் கொஞ்சம் மாற்றமாகும். ஏன் தெரியுமா? வலாத்ததிரும் வாதிரத்தன் மிதுர உகுறான்னு தானே சொன்னாங்க. ஒரு ஆத்மாவுடைய பாவச்சுமையே இன்னொரு ஆத்மா சுமக்காதுன்னு சொன்னாங்க தானே. சொல்றதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொன்னோம், அது மூமினாக இருந்தாலும் சரி காபிராக இருந்தாலும் சரி, காபிர் மௌத்தா போயிட்டு அழுதாலும் வேதனையை கூட்டக்கூடாது. ஏன்? அந்த மூமினுடைய அந்த காபிருடைய அந்த விசிறை சுமக்கோ, மூமினுடைய விசிறை சுமக்காதுன்னு சொல்லி சொல்றேன். இந்த சுமங்க அந்த வசனம் என்ன சொல்றது வந்து, ஒரு ஆத்மாவுடைய பாவத்துமே இன்னொரு ஆத்மா சுமத்தாது. ஈவன் ஒரு ஆடாக இருந்தாலும் சரி, கொம்புள்ள ஆடு கொம்புள்ளாத ஆடை குத்தினா அது ரெண்டு கடையில தான் தீர்ப்பு. அதை பார்த்துக்கிட்டு இந்த ஆட்டுகள் நீ ஏன் சமாதானம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு மத்த ஆட்டுகளும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான், குத்த மாட்டான் வந்து, அல்லாஹ் தஆலா குத்த வைக்க மாட்டான் வந்து. இப்ப நீங்க என்ன நம்ம விளங்கணும்னு சொல்லி சொன்ன அந்த இடத்துல வலாத்தவிரு வாதிரத்தன் மிதுர உகுரா, ஒரு ஆன்மாவின் பாவத்துமே இன்னொரு ஆன்மா சுமக்காது என்று ஆயிஷா அம்மா சொன்ன அந்த குர்ஆன் தஃப்ஸீர் இருக்கிறது, அந்த தஃப்ஸீர் இந்த ஹதீஸ்களோட ஒத்து போகல. அப்படி அந்த தஃப்ஸீருக்கு வழக்கமாக இருந்தால் காஃபிருக்கு அல்லாஹ் தஆலா வேதனையை கூட்ட மாட்டான், மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், வேதனையை கூட்ட மாட்டான். யஹூதி பொம்பளை ரசூலுல்லாஹ் கலந்துருந்தாங்க, அவர் சிறுக்கல போட்டா போனா அவ கத்துறாங்க, ஆனா அவ வேதனை செய்யப்பட்டுக்கிட்டீங்கான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க வந்து. இந்த ஊழல்தான் விஷயம் வந்து. நீங்க இதை நன்றாக நீங்க விளங்கிடுங்க. ஆயிஷா நாச்சியார் அந்த இடத்துல அந்த ஃபீல்டுல அவங்க இல்லை வந்து, இந்த ஃபீல்ட்ல இருந்தவங்க இவங்க தான். இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை இதில் நீங்க வழங்கலாம் வந்து. சஹாபாக்களும் தஃப்ஸீர் செய்யக்கூடிய நேரத்துல சில நேரத்துல என்ன செய்வாங்க, அவங்களுடைய அந்த அபிப்பிராயத்துல சில நேரத்துல அந்த குர்ஆன் தஃப்ஸீர்ல என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள சில நேரத்துல சவிக்கிடுவாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அந்த தஃப்ஸீரில் சறுக்கினாலும் என்னத்தை தான் செஞ்சாலும் வாத்து கருத்து உடையங்களை ஒரு நாள் அவங்க வசப்பாடினது கிடையாது. என்ன செஞ்சது கிடையாது, வசப்பாடினது கிடையாது. மூணாவது கருத்து என்ன, ஒப்பாறு இட்டு அழுது அல்லாவுடைய தவக்கலை மறந்து மறந்து அழுகுறதால தான் என்ன செய்யப்படும், வேதனை கொடுக்கப்படுமே இல்லாம கண்களால கண்ணீர் வைக்கக்கூடிய நேரத்தில், கண்களால கண்ணீர் வைக்கக்கூடிய உள்ளம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் இருக்கிற நேரத்தில் வந்து ஆயிஷா அந்த மாத்திமா நாச்சியார் போனாங்க தானே, என்ன சொன்னாங்க, யா அபதா யா கர்ப அபதா, என்னுடைய வாப்பாவுக்கு வந்திருக்கக்கூடிய துன்பமேன்னு சொல்றாங்க. அந்த வேதனையை பார்த்துட்டு லைசா அலா அபிக்க பௌதவியம் கருத்து, உங்களோட வாப்பாவுக்கு இன்றைய தினத்துக்கு பிறகு வேதனை இல்லை. இதான் கடைசி வேதனை. மனிதருடைய வகையில அல்லாஹ்வுடைய தூதரும் வேதனை செய்யப்படுவாங்க. மௌத்தா போயிட்டாங்க, யாபத்தா என்னுடைய வாப்பாவே நீங்க மௌத்தா போயிட்டீங்க, நீங்க மௌத்தா போயிட்டீங்க, மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌசி மௌவா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் அவருடைய தங்குமிடமாக இருக்கிறது. இதா ஜிப்ரீல் நன்னா, ஜிப்ரீலிடத்துல நாங்க போய் இந்த சோக செய்தி நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு ஆயிஷா பாத்திமா நாச்சியார் வந்து சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, அந்த நேரத்துல பாத்திமா நாச்சியார் என்ற வாப்பாவுக்கு நேர்ந்த சோகமே சொல்லி அழுகுறாங்க, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் நீங்க அலாதிக்கமா நீங்க அழுதிங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு வேதனை கூட்டப்படும் ரசூலுல்லாஹ் சொல்லல. பாயிண்ட் வழங்குதா கிழக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்குதா நான் சொல்ற விஷயம்? அப்போ சஹாபாக்களுக்கிடையில தஃப்ஸீர் இல்ல ஹதீதுகள்ல சில விஷயங்கள் வரும். இதை எடுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தா உமர் கொலை விட்டாரு, ஆயிஷா கொலை விட்டாரு, இப்படின்னு சொல்ல போகப்படாது. ஆனா என்ன விஷயம் தெரியுமா, இந்த புலோ செய்தியும் ஒண்ணுக்கு பின்னுக்கு ஒண்ணால இந்த தலைப்புல இதுக்கு கீழால இது இதுக்கு கீழால இது பிறந்தவர் இமாம் புகாரி இமாம் முஸ்லிமா அகமது நசாயி அபுதாவுசம். இது அங்க போயிட்டு
இந்த ஹதீஸ எடுத்து வச்சுக்கிட்டு தான் இது பொருந்தாது இது பொருந்தாது நாம என்ன செய்யறோம் குறிப்பிட்டு குழம்புறோம். ஆனா இந்த ஊழல் ஹதீச இந்த பாப குழந்தை இதுக்கு கீழே இருக்கு இதுக்கு கீழே அரபு தெரிஞ்சவங்க இதா வாங்க நான் காத்து ஊழத்தையும் ஒண்ணுக்கு பிள்ளை ஒன்னால பிறந்தவங்க யாரு அவங்க நினைச்சிருந்தா இந்த ஹதீஸ் எப்படி தள்ளி விட்டு இருந்தா மக்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படி அவங்க நினைக்க இல்லை. அமானிதத்தை சரியா சொல்லணும். ஒரு சொல்லு கூட என்ன செஞ்சிடக்கூடாது இருட்டடிப்பு செய்யக்கூடாது இருட்டடிப்பு செய்யக்கூடாது. வஹிய சரியா சொல்லணுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அப்ப புகாரி இமாமா முஸ்லீம் இமாமாலாம் போட்டு கண்ணா சொன்னானு நாம என்ன சரி சொல்லலாமா அஹமதி இமாமா சொல்லலாமா சொல்ல முடியாது. அப்போ இது முதலாவது ஒரு விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஆயிஷா நாச்சியாருக்கும் நடந்த விஷயம். சரியா இதுல உமர் ரலியல்லாஹு தீர்ப்பும் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்போடு ஒத்து போய்விட்டது. இஜ்திஹாத் செஞ்ச நன்மை ஆயிஷா நாச்சியாருக்கு ஒன்று இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியா சொன்னதால ரெண்டு இருக்கிறது. அழுகையிட விஷயத்தை நீங்க விளங்கிக்கிடுங்க. இது முதலாவது. இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்க ஆயிஷா நாச்சியார இந்த இடத்துல வந்து ஆயிஷா நாச்சியார தீர்ப்பு சரியா போக போகுது, உமர் ரலியல்லாஹுடைய தீர்ப்பு இஜ்திஹாத் வந்து பிழையாக போக போகுது. அதுக்கு முன்னுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடு கீறி காட்டினாங்களோ அதே இடத்துல அடுத்த நாள் அவ்வளவு பேரும் இறந்து கிடந்தாங்க அவ்வளவு பேரும். அப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மூஜிசா. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்ன நாளுக்கு இங்கங்க கிடப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அது நடந்து போச்சா விஷயம் சரி. ரைட். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யுத்தம் முடியுது. பத்ருல கடந்த அந்த முஸ்லிக்கு தலைவர்கள் எல்லாரையும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்த்து பத்ருல கடத்துறதுக்கு தொப்புன்னு ஒரே அடியா போட்டாங்க. போட்டுட்டு சொன்னாங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களை வேதனை செய்வாங்க வாக்குறுதியே இப்ப நீங்க உண்மைன்னு நீங்க நம்பிக்கீங்களா இப்ப விளங்கிட்டா விஷயம். அதே மாதிரி நானும் அல்லாஹு தஆலா எனக்கு தந்த வாக்குறுதியே நான் நம்புற நேரமும் வந்துட்டு இவனெல்லாம் தோப்பானுண்டு நான் நம்புற நேரமும் வந்து விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இவங்க கேட்கிறாங்க யாரு, உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க யார் ரசூலல்லாஹ் அத்த கல்லபு கௌஃபன் கது கௌமன் கது ஜீஃபு செத்த பணமா போய் கிடக்குறாங்க அவங்க கிட்ட நீங்க பேசிக்கிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க பேசிக்கிட்டு மரணித்தா கதை என்ன செஞ்சது அது முடிஞ்சு போச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க
நீங்க அவங்க மரணிச்சவங்களுக்கு தான் நீங்க பேசுறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கம்மா, அந்த பியஸ்மை லிமா அகூலு மின்ஹும், நீங்க கேட்கிறதை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். வலாக்கின் லா யஸ்தத்தியூன யுஜீபு, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. இன்னஹும் லயஸ்மஊன மா அகூலு, நான் சொல்றத அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரு பின்னுகறிந்த சஹாபி உமர் ரவி, உமர் ரவி அல்லாஹ்வுன்னு சொல்றாங்க. சரியா, இப்ப ஆயிஷா நாச்சியார்கிட்ட இந்த விஷயம் போகுது. எப்படி போகுது, உமர் ரவி அல்லாஹ்வுன்னு பத்ரு களத்துல இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி சொல்ல நேரத்துல அவங்க சொல்றாங்க, திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அப்படி சொல்ல இல்லை, என்ன இவங்க இப்ப கேட்டுக்கிட்டு சொல்லல, மறந்து விட்டாரு போல. உமர் மறந்து விட்டாங்க போல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிச்சயமாக அவர்கள் நான் சொன்னது சத்தியம் என்பதை இப்போது அறிந்திருப்பார்கள் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியாதா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மரணித்தவர்களை கேட்க வைக்க முடியாது. முஸ்லிம் சரியானது இருக்கிறதா, உமர் ரலி அல்லாஹ்வுன்னு அவங்க சொன்னதுல சரியானது இருக்கிறதா? உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நடந்துகிட்டு இருக்கிறவங்களை பார்த்தது யாரு, அந்த விஷயம் நடந்துகிட்டு உமர் ரலி அல்லாஹ். ஆயிஷா அம்மா அந்த இடத்துல பிரசித்தா இருந்தாங்களா, இல்ல. சரியா, அப்போ உமர் ரலி அல்லாஹ்வுன்னு அவங்க ஹக்கீகத்தை சொல்றாங்க, அங்க நடந்த யதார்த்தத்தை சொல்றாங்க. ஆனா ஆயிஷா அம்மா ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு, அந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன விளக்கம்னு நான் சொல்றேன், இன்னைக்கு லா துஸ்மில் மௌத்தா, மரணித்தவர்களை கேட்க வைக்க முடியாது உங்களால் முகமது, உங்களால் முடியாது. ஒவாந்த விஸ்மி மன்ஃபில் குபூர், முகமதே கபர் லயிக்கிறவங்கள உங்களால் கேட்க வைக்க முடியாது. அப்படின்னு இந்த குர்ஆன் வசனத்தை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் ஒரு இஸ்திம்பாத் எடுக்கிறார்கள். யாரு, அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இப்போ நாம என்ன பார்க்க வேண்டி இருக்கிறது, இன்னக்கு அப்படின்ட்டு அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, உண்மையிலேயே அல்லாஹு தாலா மரணித்தவர்களுக்கு ஒப்பாக என்ன என்ன செய்ய முடியாது, முகமதே கேட்க வைக்க முடியாது, என்னத்த சொன்னால கேட்க வைக்க முடியாது. அதே மாதிரி ஈமான் செத்து போய் கபர்ல கிடக்குறாங்க, அவர்களை என்ன செய்ய முடியாது, அவங்களால கேட்க வைக்க முடியாது. இப்ப உதாரணமாக குருடனும் பார்வையாளனும் சமமாக மாட்டார்கள் சொல்றான். சமமாக மாட்டார்கள் என்ன, குருடர்கள் யாருமே முஸ்லிம்கள் அழிக்க மாட்டாங்களா, இப்ப அழைக்க மாட்டாங்களா, இப்ப அங்க
இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்க காலையில ஒரு சகோதரி ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க, நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால எங்களை கண்ணை தானம் செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா ரொம்ப நம்மளுக்கும் சந்தோஷமாகி நம்மளோட தனக்க வேலை செய்து வந்து வணக்கா. அப்ப இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க வந்து. அப்ப இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இப்ப திரும்ப வந்து இந்த கேள்வியை நான் ரொம்ப யோசிச்சேன். சகோதரத்திலே குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, என்னன்னு சொல்லி சொன்னா, மண் கட்டளை கட்டளை நாச தனியா. ஒரு ஆன்மாவை கொள்றதுக்கு பதிலாக அல்லது பூமியில பசாது குழப்பம் செய்யறதுக்கு பதிலாக ஒரு ஆன்மாவை அநியாயமாக யாரு கொண்டாரோ, அது முஸ்லிம் ஆன்மாவோ, யூத ஆன்மாவோ, இந்து ஆன்மாவோ, கிறிஸ்தவ ஆன்மாவோ, இல்லது நாஸ்திக ஆன்மாவோ, எந்த ஆன்மா இருந்தாலும் சரி, யாரு கொண்டாரோ முழு மனிதர்களையும் கொண்டதற்கு சமம். இது நமக்கு யாருக்கெல்லாம் சொல்றாங்க, நம்மளுக்கு தான் சொல்றாங்க. இப்ப உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, 600 கோடி பேர். ஊடகம் எத்தனை பேர் வாழ்த்திப்பாங்க தெரியல, அதுதான் மட்டத்துல போய் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 40,000 பேர். எத்தனை பேர் உலகால கபரு குறைப்பாங்க தெரியல, வகிரகம் வந்து. ஆனா 40,000 பேர் ஈக்கிற இடம் வந்து பெருசாயிக்குது, 40 லட்சம் பேர் ஈக்கிற வந்து சின்னதாயிக்குது, அப்படித்தானே. 40,000 பேர் உசுராய்க்கிற இடம் பெருசாயிக்குது வந்து, பெரிய சிட்டி ஆயிக்குது. 40 லட்சம் பேர் மௌத்தா போன இடம் ரொம்ப சின்னதா ஒரு பவுண்டிக்குள்ள ஈக்குது வந்து. இதையே நீங்க வகிக்கிறதா என்ன விஷயம்னு சொல்லி போட்டு நீங்க வகிக்கிறதா வந்து சரிதானே. அப்போ முழு மனிதர்களையும் கொண்டது சமம். அப்ப இதுக்கு போல வரக்கூடிய எல்லாரையும் கொண்டு போட்டு போய் நின்றுக்கிட்டு அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமா? அதனால கொலை செய்யறதுங்கிறது இஸ்லாத்தின் பார்வையில அது யாராக இருந்தாலும் சரி. அப்ப ஏன் யுத்தத்துல ரசூல்லா கொலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு நீங்க கேட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த தலைப்புல நான் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். என்னன்னு சொல்லி சொன்னா, இது என்ன விஷயம்னு சொல்லி போட்டு ஒரு விஷயத்தை பேச, இது சும்மா நம்மளோட சகோதரர்களா பலவராக மனக்கசப்பு வந்துட்டு வெட்டி கொள்றது, அவங்கள போட்டு அடிக்க, அவங்க இது செய்யறதா வந்து இந்த மாதிரி செய்யறாங்க. அப்படி செஞ்சா முழு மனிதர்களை கொண்டதுக்கு சமம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க வந்து சரியா. அப்ப இந்த சகோதரர் அதே இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் அஹியா, ஒரு ஆன்மாவை யாராவது வாழ வைத்தார் என்று சொன்னால், பைந்தமா அஹிய நச ஜமியா, மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்ததுக்கு சமம் என்று சொல்றான். 600 கோடி பேருக்கு வாழ வைத்தது சமம். இந்த வாழ வைத்தது என்ற சொல்லுல தான் விஷயமே இருக்கிறது வந்து. கண் இல்லாமல் ஒருவருக்கு வாழ முடியுமா வாழ முடியாதா? வாழ முடியும். அப்ப கண்ணை ஒரு நாள யாருக்கும் கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த சோதனை அதுதான். என்ன சோதனை? கண்ணைத்தான் கொடுத்து வச்சுக்கிறான். கண் இல்லாம அவனுக்கு வாழ முடியும் வந்து. அந்த சோதனையில எப்படி அல்லாஹ் தஆலா சொல்ற, இந்த அடியாண்ட ஹபீபத்தை ரெண்டு விருப்பத்துக்குரிய கண்களையும் நான் எடுத்து விட்டு சபர, அதற்காக வேண்டி அவன் பொறுமை காப்பானாக இருந்தால் அவனுக்கு அதுக்கு புறவியாக சொர்க்கத்தை கொடுத்துருவேன். இதுக்குதான் கண்ணை எடுத்து வச்சுக்குது. அப்ப கண் இல்லாம வாழலாம், நாம் இல்லாம வாழலாம், காது கேட்காம வாழலாம். அப்ப இதை கட்டி கொடுக்க போறோம், இதை கட்டி கொடுக்க போறோம், இதை கட்டி கொடுக்க போறோம்னா உயிரோடையும் கொடுக்க முடியாது, மௌத்துக்கு போறவும் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு மனிதர் உயிரோடு இருக்கின்ற போது இன்னொரு மனிதர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், அந்த உறுப்பு இல்லாமல் அவரால் உயிர் வாழ முடியாது. உதாரணமா நம்மளுடைய நேற்றைய சகோதரர் காலம் சென்று போன விஷயத்தை நாம பார்க்கிறோம். அவரோட பிரச்சனை என்ன? கிட்னி சிறுநீரக பிரச்சனை. இந்த சகோதரருக்காக நீங்க மௌத்தா போனதுக்கு போக கிட்னியை காட்டிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. மௌத்தா போறது கிட்னியை காட்டும் தெரியல, கலட்டிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அது தியாகமாது, தியாகம் இல்லாது. மௌத்தா போனதுக்கு போறோம், நான் தான் செத்தே போயிட்டேன், இதுக்கு போற கொடுத்துட்டு போறேன் தானே. உசுரா இயக்கத்துல கலட்டி கொடுக்குறதா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். கொடுத்தா நம்மளுக்கு ஒரு கிட்னி போச்சோ, நம்ம நிலைமை என்ன அப்படின்னு யோசிப்பா இல்லையா? இந்த மாதிரி தியாகம் உணர்வோட கலட்டி கொடுத்தா முழு மனிதர்களை வாழ வைச்சதுக்கு சமம். இப்ப ஈர சிறார்களுக்கு கறங்கி போயிடும் வந்து. இப்ப என்ன செய்யறாங்க வந்து, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வச்சுக்கிறாங்க வந்து.
டெல்லியில நான் போய் பார்த்தேன், அந்த இதெல்லாம் நான் போய் பார்த்தேன் வந்து. அது என்ன சொல்லி சொன்னா, ஈரல்ல ஒரு அற்புத தன்மை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அந்த ஈரல் வந்து கரைஞ்சிட்டுன்னு சொல்லுங்களேன், நல்ல ஈரல்ல உள்ள ஒருவருட ஈரல்ல ஒரு துண்டை வெட்டி அதுல ஒட்டிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஈரல் திரும்ப வளர்ந்துடுங்க. உங்களோட நாட்டு காசி 60 லட்சம், அப்ப நான் போச்சுறேன். அதை ஒட்டுறதுக்கு எவ்வளோ? அதை கேட்டாலே ஈரல் கரைஞ்சிடும் இல்லையா? அதை கேட்டாலே ஈரல் கரைஞ்சிடும். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, உயிர் வாழ வைக்கிற ஒரு உறுப்பை நீங்க வந்து உயிரோட ஈக்கிற நேரத்துல தியாகம் செஞ்சீங்களாக இருந்தால் இஜித்திஹாத், அல்லாஹ் அலம், அல்லாஹ் மிக அறிஞ்சவனாக இருக்கிறான். இந்த விஷயத்துல அல்லாஹ் பயந்தவன் பேர் சொல்றான், அவரை உயிர் வாழ வைப்பதற்காக நீங்க கலட்டி கொடுக்கலாம், நீங்க கலட்டி கொடுக்கலாம். அதே நேரத்துல நீங்களும் உயிர் வாழ்றத பார்த்துக்கிடணும் வந்து, நீங்களும் உயிர் வாழ்றத பார்த்துக்கிடணும் வந்து. ஆனா அவர் உயிர் அந்த உறுப்பு இல்லாமலேயே உயிர் வாழலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த உறுப்பை கலட்டி கொடுக்கறது வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கத்துல ஹராம். அதுக்கு உதாரணம் கண்ணு, கண்ணு தானம், இதுகளை நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல இந்த தீர்ப்புல வந்து நம்ம வந்து சொல்றோம். இந்த தீர்ப்பு புரியுது அவங்களுக்கு? அஹியாக உயிர் வாழ வைப்பதுலங்கிற இந்த விஷயத்த விளங்கிடுங்க. அப்ப நாம என்ன சொன்னா, குருடனும் பார்வையுடனும் சமமாக ஆட்டார்கள் அல்லாஹ் சொல்றது வந்து என்ன வந்து, கண்ணில்லாதவனையா சொல்றான்? இல்ல, கண் இருந்தும் அகப்பார்வை பார்க்காத மனிதர்கள். அப்ப இந்த வசனம் வேறொரு விஷயத்தை சொல்லுகிறது. ஆனால் அல்லாஹ் நமக்கு புரிகிட்ட மொழியில சொல்றான், குருடன் என்று சொன்னால் அவர் வந்து நிராகரிப்பாளர், பசீர் பார்வை உள்ளவர் என்று சொன்னார் அவர் மூமின், அவர் மூமின். இரண்டாவது விஷயம் என்ன, வலை உருமாத்து வளநூறு, இருள்களும் பிரகாசமும் சமமாக மாட்டாது. அப்ப நம்ம பாசையில சொன்னா இருண்டா இருட்டு, நூறுண்டா ஒளி. ஆனா அண்ணா அங்க என்ன சொல்ல வாரா வந்து, நூறுங்கிறது ஹிதாயத்துடைய ஒளி, இருளுங்கிறது லலாலத்துடைய இரு, வளர் நில்லு வளர் ஹரூர், நிழலும் வெயிலும் சமமாக மாட்டாது. அப்போ நிழல் என்று சொல்வது அல்லாததை சொர்க்கத்தை, அங்கதான நிழல் இருக்கிறது. நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாவுடைய நிழல்ல இருப்பாங்க ஹதீஸ்ல வருது, அதான் நிழல். ஹரூர்னு சொல்றது என்னத்த சூட்ட, அல்லாஹ் நரக நெருப்பை அங்கே சொல்கிறார். சகோதரர்களே, இப்ப நாம என்ன இந்த இடத்துல விளங்கணும்னு சொல்லி சொன்னான், உயிரோடு இருப்பவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா, உயிரோடு இருப்பவன் சொன்னா யார்னு சொன்னா, புத்திசாலிகள், மார்க்கத்தை உணர்ந்தவங்க, அவங்க சமமாக மாட்டாங்க. அதே மாதிரி அம்பாத்துண்டா நடப்புறமா அலங்கி திரியவங்க யாரு, மடையர்கள். தன்னை படைக்க ஏக கொல்ல கர்த்தரை பிரம்மனை உணராதவர்கள் தான் அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை சொல்றான், இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களை கேட்க வைப்பான். அப்படின்னா என்ன, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்குறானோ அவனுக்கு அதை போட்டுவான். உள்ளவங்களுக்கு ஒன்னால கேட்க வைக்க முடியாது. இப்ப என்ன என்று சொல்லி சொன்னா, ஒன்னால கேட்க வைக்க முடியாது. யாரால கேட்க முடியாது? முகமது, உங்களால கேட்க வைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்ன என்ன செஞ்சிருவான், கேட்க வைக்கிடுவான். இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது, கேட்க வைக்கிறானா இல்லையா? உங்களை எல்லாருமே, நீங்க எல்லாருமே திரும்பி போவீங்க, உங்களுடைய சிராக்கு நாயர், உங்களோட பாத செருப்பு சத்தம் நீங்க கேட்பாரு அவர்கிட்ட. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கேட்கிற நேரத்துல வழக்கு வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ரசூலுல்லா கபர்கிட்ட போவாங்க, வைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயத்துகள் அருவாகும் பாணியா, அழிந்து போன உயிர்களே உங்களுக்கு சலாம், அபுதானுல் பாணியா, அந்த மண்ணில அப்படியே உக்கி போன உடம்புகளே உங்களுக்கு சலாம், இளமும் நாகிரா, அதாவது வந்து அந்த உக்கி பொத்து கரைந்து போன விளம்புகளே உங்களுக்கு சலாம்னு சொல்றாங்க. அப்ப உயிர்கள் அழிந்து விட்டதுன்னு ரசூலுல்லா சொல்றாங்க, உடம்புகள் இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுடைய அர்த்தம் என்ன, உலகத்தின் பார்வையில் உயிர்கள் என்ன செய்து விட்டது, அழிந்து விட்டது. உடம்பின் பார்வை, இந்த உலகத்தின் பார்வையில் உடம்புகள்
அடைந்து விட்டது. உலகத்தை பார்வையில் எலும்புகள் என்ன செய்து விட்டது? உக்கி மண்ணாகிவிட்டது. ஆனால் அல்லாவின் பார்வையில் அல்லாஹ் எதை வைத்து வைத்துக் கொண்டிருப்பார்? உதாரணமா நான் சொல்றேங்க, இப்ப நான் வந்து உங்களோட ஊருக்கு வந்தேன். முதலாவது என் ஃபேமிலியோட என்னோட ஊரு புத்தளத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு வேன்ல வந்தேன். என்னத்துல வந்தேன்? ஒரு வேன்ல வந்தேன். வந்ததுக்கு பின்னால ஏர்போர்ட்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஏர்போர்ட்ல ஒரு பஸ்ல என்னை ஏத்தினாங்க. ஏத்தி என் ஃபிளைட் டிக்கெட் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் விட்டாங்க. ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஸ்டார்ட் நின்றுட்டு, அது ஒரு விஷயம். அப்படி ஒரு ஃப்ளைட் இன்றைக்குதான் நாங்கள் என்ன நம்ம மோட்டர் சைக்கிள் ஆட்டம் இது வந்து ஸ்டார்ட் நின்றுட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போக ஸ்டார்ட் எடுத்தாங்க. நான் அவர் சைட்ல பக்கத்தில் ஓட்ட கேட்டேன், பறக்கிறேன்டா என்ன செய்யறது என்ன அப்படின்னு கேட்டோம். என்ன மடத்தனம் சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது ஒண்ணு. அப்போ வேனு, அப்புறம் பஸ்ஸு, விமானம் இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு போறோம் மதுரைக்கு. நம்மளுடைய நண்பர்கள் வந்தாங்க, ஏத்திக்கிட்டு வந்து சேர்த்தாங்க. குழந்தை விட்டத்தோட அடுத்த நாள் நம்மளுடைய அடுத்த நண்பர் கமால் பாய் ஒரு மோட்டர் சைக்கிளை தந்தார். இப்ப ஓடி திரிகிறேன், சரியா? இப்ப நான் நாளைக்கு வாகனம் மாறிக்க வந்து, சரியா? எத்தனை வாகனம் மாறினாலும் நான் மாறினேனா? நான் மாறினேனா? மாறையில வாகனம் தான் மாறிச்சு. அது போல சகோதரர்களே, நம்ம இந்த உலகத்துல ஆழமுணர்வாகல ஒரு மாதிரி இருந்தோம், இந்த உலகத்துல ஒரு மாதிரி இருப்போம், கபூர்ல ஒரு மாதிரி இருப்போம், மௌசர்ல ஒரு மாதிரி இருப்போம், நரகத்துல ஒரு மாதிரி இருப்போம், சொர்க்கத்துல ஒரு மாதிரி இருப்போம், எல்லா மாதிரியும் இருக்கும். இந்த உடம்பு சேஞ்ச் பண்ணும், நம்மளோட ரூப என்ன செய்யாது? மாறவே மாறாது. இது அல்லாக்கு மாத்திரம் தெரிஞ்ச அறிவு. அப்ப ரசூலுல்லா உலக அமைப்புல இதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அழிஞ்சு போன உயிர்களை உலகத்துல அழிஞ்சு போயிட்டு இந்த உசு. இப்போ நீங்க லாம்பு ஒன்று பத்துறீங்க, இப்போ கொஞ்சம் ஒரு விளக்கு ஒன்று பத்துறீங்க, ஒரு சூண்டு அப்படி லைட்டு பத்திரத்தோட நூத்துறீங்க, இந்த வெளிக்க என்ன செஞ்சது? அணங்கி போச்சு. அப்படித்தான சொல்றது? அணங்கி எங்க போச்சு? அணங்கி எங்க போச்சு? எங்கயோ போச்சு. வணக்கதா, சும்மா சின்ன உதாரணம், அணங்கி போச்சு. இந்த பல்பு பத்திக்கிட்டீங்க கரடி எல்லாம் போனா அணங்கி போச்சு. எங்க போச்சு? எங்க போச்சோ? அதே மாதிரி உயிர் போச்சு. இப்ப அல்லாஹ் கொண்டு அதனாலதான் அல்லாஹ் சொல்றோம் அணிவு. அவர்கள் ஆத்மாவை பத்தி கேட்கிறார்கள். அதனுடைய அறிவு முழுக்க அல்லாவிடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தான் இது முகமது. ஒரு அழகான வார்த்தை. இந்த ரூகுட விஷயத்துல என்ன செய்ய முடியாது? அணைஞ்சு போச்சு. இப்ப உதாரணமா ஒரு ஆளை போய் மீன் முழுக்கிடுது, முழுங்கி தின்றது. இப்ப அவருக்கு எங்க கபூரு முன்கர் நக்கீர் எழுப்புறது எப்படி? இப்படி ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம்ல. அல்லா உடம்புக்குள்ள இந்த உசுர வச்ச எழுப்புவான். வேற வேற கருவிகள்லயே அல்லா சுபாலத்துல கொடுப்பான், வேற வேற கருவிகளையும் வைப்பான். இது வந்து பர்சஹ்னு அல்லா சொல்றான். அவர்களுக்கு பின்னாலே ஒரு திரை இருக்கிறது, வந்து அவருக்கு பின்னால ஒரு தடுப்பு இருக்குது. அந்த வாழ்க்கையை நம்ம யாரால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. மௌத்தா போறவங்க செலவங்க அப்படியே நேரம் அல்லாஹ்கிட்ட போயிடுவாங்க. அது நாம படிச்சவங்க அல்லாஹ் ரிஸ்க். நாம இன்னும் கொஞ்சம் பேர் இல்லீனுக்கு போயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சிக்கீனுக்கு போயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் காத்துல அறிவாங்க. இப்படி எல்லாம் ஹதீஸ்ல வருது வந்து வழங்குறா. இது எல்லாமே நம்மளால ஒரு ஆள் நெருப்பு பிடிக்க எரிஞ்சிட்டாரு. எரிஞ்சா இவங்களுக்கு எப்படி கபர் எப்படி எல்லாம் மூட்டுவான்? சில அந்த புத்தியா கேட்கறது, அவருக்கு புத்தி இருக்கிறான். ஆனா மண்டை உனக்குத்தான் அது சரி வராது. அல்லாக்கு என்ன? அல்லாக்கு என்ன? ஒரு துளியில இருந்து இருட்டு ரூமுகளை வச்சு படைச்சு முடிச்சுட்டான். எங்கேயாவது ஒரு ஃபேக்டரி இருக்கிறா, லைட்டை நூத்துக்கிட்டு சாமான் உற்பத்தி செய்யற ஃபேக்டரி இருக்கிறா, கரண்ட் போட்டா எல்லாமே போச்சு. இருட்டுக்குள்ள ஃபேக்டரி அமைச்சு செஞ்சவன் யாரு வந்து? அல்லாஹ் தான். அதுலயே பாருங்க, நீங்க நாலு சவரனுக்கு ஒரு நகையை வாங்குறீங்க, சவரன் சரியா? நாலு சவரனுக்கு ஒரு நகையை வாங்குறீங்க. அதுக்கு அவன் நாலு சவரன் நகையை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட நாலரை சவரனை எடுத்து தான் அதை செய்வான். வெட்டி குத்தி எல்லாம் செஞ்சுதான் அதை நாலு. அதனால கீழே விழுந்ததெல்லாம் குறைக்கி எடுக்கிறான். என்ன, ஒரு ஊடு ஒன்று கட்டுறதுக்கு 50 பேக் சிவந்தி கேட்பாரு, 500 பேக் சிவந்தி கேட்பாரு. அந்த 500 உண்மையிலே அவர் கட்டிப்பாரு. எத்தனை இல்லை? 460 40 என்ன செஞ்சிக்கும்? வேஸ்டா தான் பேசிக்கும். பறந்து போச்சு, பறந்து போச்சு. எல்லா உற்பத்திகளும் மனிதண்ட பெரிய கொள்ளளவுல இருந்தா சிறிய கொள்ளளவு தயாரிக்கப்படுகிறது. வழக்குதான்.
அல்லாத படைப்புக்கு மனுஷன் சிறிய கொள்ளளவுல இருந்து பெரிய கொள்ளளவு தயாரிக்கப்படுகிறது. ஒரு துணி விந்துல இருந்து உலக பெரிய மனுஷன், ஒரு வேஸ்டேஜும் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க, இஸ்லாம் பகுத்தறிவு மார்க்கம். அப்ப இதுக்கு போற மீன்களை போனவன் எங்க, எரிஞ்சவன் எங்க, அவனுக்கு எப்படி வேதனை, இவனுக்கு எப்படி வேதனை, தபரா உள்ளோட முகமத நீங்க எப்படி செய்யக்க வைக்கிறீங்க. ஆயிசாமா இந்த இடத்துல இதிஹாத் எடுத்த இடத்துல வந்து அவங்க புரிஞ்சதை சொன்னாங்க, அதுக்கு ஒரு நன்மை இருக்குது. ஆனா அவங்க அல்ல என்ன சொன்னா, முகம்மது நீங்க விரும்பி என்ன செய்ய முடியாது, அவங்கள கேட்க வைக்க முடியாது. இந்த மாதிரி சொல்லலையா, முகமது நீங்க விரும்பினவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது சொல்லலையா, எத்தனை இடங்கள்ல சொல்றானே. அப்ப நம்ம என்ன விளங்கணும் சொல்லி சொன்ன சகோதரர்களே, இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னது, இந்த சொல்றாங்க இது சரியான ஒரு பாயிண்ட், இது சரி. அந்த ஃபீல்டுல உள்ளவங்க ஆயிஷா குர்ஆன்ல இது எடுத்தாங்க, ஆனாலும் அந்த இஜ்திஹாத் வந்து என்ன இல்லை, அது வந்து அந்த குர்ஆன்ல எடுத்த இஜ்திஹாத் பொருந்தி போயிடு. இப்ப நாம என்ன சொல்ற பாத்தீங்களா, குர்ஆனுக்கு முரணாகவே ஹதீசுகள் வருமா, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானு வர்ணித்தவரோட கேள்வி கேட்க வைக்க முடியாது, உங்களால் கேள்வி கேட்க வைக்க முடியாது, உங்களால் கேட்க வைக்க முடியாது. ஆனா இன்னொரு ஜோக்கு என்ன, உலக ஹதீசையும் வரித்தவர் யாரும் எழுதி வைத்தவர் யாரு, திரும்ப போங்க எல்லைக்கு, யாரு ரசூலுல்லாஹ் சொல்ல, அபூஹுரைரா அறிக்கை புகாரி டிகிரி 240 எழுதி போட்டாரு புக்கு, எழுதி போட்டாரு புக்கு, முஸ்லீம் இமாம் எழுதி போட்டாரு புக்கு. அங்கதான் திரும்ப வாங்க, திரும்ப நீங்க என்னத்தை சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும், வந்து அந்த இடத்துக்கு நாம திரும்பி வர வேண்டும் என்ற விஷயத்தை நாங்க வந்து வழங்கிக்கிறோம். அல்லாஹ் அந்த காஃபிர்களுக்கு மட்டும் அங்கே கேட்க வச்சது ரசூலுல்லாஹ் சொன்னதே, ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய தோல்வியை அங்கனையே காட்டுறதுக்காக வேண்டும். ஃபிரௌன் பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான், எல்லா ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நரகத்தின் பக்கம் எடுத்து காட்டப்படுகிறார்கள், நரகத்தின் பக்கம் எடுத்து காட்டப்படுகிறார்கள். கபர்ல போய் இருந்துகிட்டு நரகத்துக்கு கொண்டு போய் அவங்களை போட்டு போட்டு நாம எடுக்கிறோம், எல்லாரும் கபர்களை தான் வைப்பாங்க. கூட்டமும் என்ன செய்வான், வந்து நரகத்துக்கு போடப்பட்டு எடுக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். எல்லாம் சொல்றாங்க, நாம என்ன செய்யறோம், நம்பிக்கிட்டு நாம போறோம் வந்து சகோதரர்களே. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் அதை சொல்ல. அன்னார் இவரோடு அழகா உதுவமாஷியா, அன்னார் நரகத்துல காலையிலும் மாலையிலும் அவர்கள் எடுத்து பாட்டு கொண்டு கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு தப்பு முஸ்தாது ஆலப்பிரோட வியாசத்தில் அதா. ஆனா அவங்க வந்து கியாமத்து நெருங்குகின்ற போது அவங்க கடுமையான வேதனையின் பக்கம் எடுப்பப்படுவார்கள் என்ற அந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. இது இந்த ரெண்டாவது விஷயத்துக்காக நான் சொன்னது. இதுல நாலு விஷயங்கள் இருக்கிறது, டைம் சரியாகும் நினைக்கிறேன், டைம் கூடிட்டு, அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடருவோமான்னு நாம் முடிவு பண்ணுவோம். தொடர்ந்தா சரியா வருமா, இது தொடராம இருந்தா சரியா வருமானு உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் சொன்னாலே என்ன செஞ்சிடும், வந்து மற்ற தேசி போட்டா பவுண்டேஷன் சரியா வந்துட்டா மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அதனால பவுண்டேஷன் சரியா போட்டு இன்ஷா அல்லாஹ் இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா, உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே நீங்க புரிஞ்சுக்கோ. சஹாபாக்கள் என்னதான் கருத்து வேற்றுமை வைத்தாலும் உள்ளத்தால் அவங்க வேற்றுமை போட்டுட்டு சண்டை பிடிச்சிக்க தீக்கே இல்லை, ரஹிமல்லா அவங்களுக்கு எல்லா ரஹமத் செய்யட்டா, அவங்கள தீர்ப்பாரு அப்படின்னு தான் சொல்லி முடிச்சாங்களே, இல்லாம அவங்கள விஷயங்களை அவங்க இது செய்ய இதுக்காக அடிப்படையில் சொன்னாங்க. ஒரு நன்மை ரெண்டு நன்மை இப்படித்தான் பார்த்தாங்க. அவனை பார்த்து காஃபிலு முசிறிக்கு மக்களை உள்ளவன்லாம் முசிறிக்கு மதிநாளை உள்ளவன்லாம் காஃபிலு இப்படி எல்லாம் தீர்ப்பு சொல்லிக்கிட்டு தெரிய இல்லைங்கிறத நீங்க விளங்கிட்டா சரி. ஹாதா மா இந்தி வலில்மு மினல்லாஹி தஆலா அக்குலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தஃபிரு இன்னஹு வல்லஹுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வஷஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃபிருக வ அத்தூபு இலைக்.